For traditional, latest and modern jewelry, visit Jill Mill Fashion Jewelry at T Nagar, Chennai. இன்னைக்கு பிரபலமா சீரியல் நடிச்சுட்டு இருக்க சில நடிகைகளுடைய பிட் படம்லாம் நான் பார்த்தேன். அதை மலையாள படத்துல உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். இன்டர்வல்ல பார்க்கற அந்த படத்தினுடைய ஹீரோயின் பிட் படம் போடணும். சீண்டல் எனக்கு பிடிக்கலன்னா அதுக்கப்புறம் நான் அதை விட்டு வெடிப்போம். வேண்டாம் வேண்டாம்னே போய் படுத்துருக்கோம். மார்க்கெட் போன நடிகைகளுக்கு ஒரு விளம்பரம் வேற என்ன அது. சக்கிலா வந்து அந்த பொண்ணை பயன்படுத்தினாங்க, மாட்டேன் போகலையே. அப்ப வந்து கரெக்டா விஜய் வந்து சரியான பதிலடி கொடுப்பார். வணக்கம் மக்களை, நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் சினிமா மற்றும் பிரபல அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ். வணக்கம் டாக்டர். கேரளால வந்து துணை நடிகைகளுக்கு வந்து சரியான மரியாதை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே. இல்ல, எங்கேயுமே மரியாதை இருக்காதுமா. துணை நடிகைகளுக்கு, துணை நடிகர் இல்ல நடிகைகளுக்கு, நடிகர் நடிகர் யாரா இருந்தாலும் அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா என்னுடைய சொந்த அனுபவத்தையே சொல்றேன். நான் வந்து வேட்டையாடி விளையாடு படத்துல ஒரு சீனு நான் நிக்கிறேன், கமலோட தான் நடிக்கணும். கமல் இன்னொரு பக்கத்துல ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாத்துக்கும் ஜூஸ் கொடுக்குறாங்க. வர்றான் அந்த பையன், மெஸ் பையன், ஒவ்வொருத்தருக்கா ஜூஸ் கொடுத்துட்டு வரோம். என்னை தாண்டி அந்த பக்கமோ அவங்களுக்கு கொடுத்துட்டு போவோம். ஏன்னா நான் யாரோ, நான் யாரோ வேலை. அதை விட தசாவதாரம், நாங்கள் நாலு பேர் இப்படி உட்காந்துருக்குறோம். மூணு பேர்த்து கொடுப்பான், எனக்கு கொடுக்க மாட்டான். கமல் மேக்கப் போட்டு வர்றாரு. நான் இந்த பேண்ட்டெல்லாம் மாட்டிக்கிட்டு அப்போ தான் இப்படி கிராஸ் பண்ணுறேன். கர கமல் வர்றாரு, வந்துட்டீங்களா, நீ இன்னும் வரலன்னு சொன்னாங்களே அப்படின்னாரு. அப்போ பேசிக்கிட்டு இருந்தார். பேசிக்கிட்டு உடனே, சரி நீங்கள் அதை பார்த்துருங்க. அவர் அப்படி போன உடனே அந்த கஷ்டம், சார் சாருங்கிட்ட பேசிகிட்டு இருந்தீங்கண்ணா உங்களுக்கு, அவர் கூப்பிட்டு தான் வந்தார். வந்தப்புறம் தான் எங்களுக்கு இதெல்லாம் பிரச்சனை கிடையாது, எனக்கு இதெல்லாம் கமலை கிடையாதுன்ட்டு நான் சொல்லிட்டேன். அப்புறம் தான் கமலுக்கு மேட்ரு தெரியுது. ஜெயபிரதா வந்து நடிக்க வந்தவங்க ஏதோ ஃபஸ்ட்டு சீன் முடிஞ்ச உடனே அவங்க வந்து என்கிட்ட ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் என்னுடைய இதே மாறிச்சு. ஏன் சார் இந்த ஹேமா கமிட்டின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காங்க, அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அந்த மார்க்கெட் போன நடிகைகளுக்கு ஒரு விளம்பரம் வேற என்ன அது. இப்போ மோகன்லால் கூட பார்த்தீங்கன்னா இந்த கேரளா சர்ச்சைக்கு அப்புறம் ஒரு வார்த்தை ஒன்று விட்டுருக்காரு, குற்றம் நிரூபிக்கப்பட்டால் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பயங்கரமான நடவடிக்கை, என்ன பயங்கரமான ஒரு பதிலடி ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க. நம்ம ஷகிலா மேடம், நீனைய வந்து தண்டனை கொடுக்கறது, கோர்ட்டே வந்து தண்டனை கொடுக்குமே அப்படின்றாங்க. அதை பத்தி உங்க கருத்து? அதை தான் நானும் சொல்றேன். இந்த நடிகர் வந்து என்னை இப்படி கெடுத்தார், அதுக்கான ஆதாரம்னு கொண்டு வந்து காட்டு, காட்டா கோர்ட்டு தண்டனை கொடுக்குது, அவ்வளவுதான். பாயிண்ட் அவ்வளவுதான். என்னத்துக்கு போய் ஹேமா கிட்ட கமிட்டி சொல்லிட்டு இருக்கு, ரேப் பண்ணதெல்லாம் ரொம்ப கேவலமா இருக்கு சார். அது அதே அப்புறம் என்ன எல்லாம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் கேவலம் என்ன சார்? அதுலதான் என்னோட ஒரு கேள்வி, அதாவது யாரும் இங்க பாலியல் சீண்டல் கொடுக்கல, ஒத்து போய் சான்ஸுக்காக தான் எல்லாம் பண்ணாங்க. அட்ஜஸ்ட் பண்ண சொன்னாங்க தான் சொன்னாங்க. ஆனா எல்லாம் முடிச்சி ஆறி போனதுக்கு அப்புறம் இப்ப வந்து என்ன அப்படி பண்ணிட்டாங்க, எப்படி பண்ணிட்டாங்கன்னு ஏன் சொல்றாங்க? ஆமாமா, இப்ப யாருமே என்ன ஒரு சீண்டலைனாக்கா, ஐயோ இவ்வளவுதானே, இவன் ஒண்ணும் இல்லாத ஆள் போட்டுருக்கு, ஒரு ஆம்பளை சீண்டல் இவ்வளையா போய் நம்ம ரசிச்சோம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்கு என்னையும் ரேப் பண்ணாங்க தெரியுமில. என்னையும் ரொம்ப கேவலமா இருக்கு சார். வேற என்ன பப்ளிசிட்டி இல்லாட்டி போனா இவ்வளவு போய் இந்த கிளவி மாதிரி இருந்திருக்கா போட்டு சீந்த கூட ஒருத்தர் சீந்தல கெட்ட பேர் ஆயிடும். கரெக்ட் தான் சார். ஆனா ஒரு சின்ன சந்தேகம் சார், அப்போ நியாயமா ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரி குற்றச்சாட்டுல மாட்டிக்கிறாங்கல்ல சில பெண்கள் சொல்றேன், அப்ப இந்த மாதிரி சீண்டல் இருந்துகிட்டே இருந்தா எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கம்முன்னு போகணுமா? சீண்டல் எனக்கு பிடிக்கலன்னா அதுக்கப்புறம் நான் அதை விட்டு வெடிப்போம். வேண்டாம் வேண்டாம்னே போய் படுத்துருக்கேன். அதுதான் அர்த்தம். இது எப்படி இருக்குன்னா, பிரியமானவளை படத்துல அக்ரிமெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் குடும்ப கஷ்டத்துக்கு ஒத்துக்கிட்டு சைன் போட்டு இந்த புள்ள கல்யாணம் பண்ணிக்கோ, 1 இயர் அக்ரிமெண்ட் முடிஞ்சோன்னா நோ தான் பெரிய சுமை தாங்கி இடித்தாங்கி மாதிரி பேசுவாப்ல. அப்ப வந்து கரெக்டா விஜய் வந்து சரியான பதிலடி கொடுப்பார். உன்னோட தங்கையோட ஆபரேஷனுக்கு, தம்பியோட படிப்புக்கு நான் தேவைப்பட்டேன், இப்ப இன்னும் யோகியம் மாதிரி பேசணும், அந்த மாதிரி இருக்கு நீங்க சொல்றது. அவ்வளவுதான், அதோட தான் பாயிண்ட், வேற ஒண்ணுமே இல்லை.
அன்னைக்கு பிடிக்கலன்னு சொல்லியதுப்பா, சூரியகாந்திங்கிற படத்துல ஒரு பெண் நடிச்சது, நான் தான் சொல்லி இந்த சீன் சொல்லியிருக்கேன். தெரியாதவனுக்கு சின்ன வயசுல காதலிப்பது பைத்தியம்னு தெரியாத நோக்குன்னு மனோரமா பாடுவாங்க. அதில் அந்த பொண்ணு, அந்த பொண்ணு டான்ஸ் ஆடும். செகண்ட் ஹீரோயின் அந்த படத்துல வந்தது. அவங்க அப்பா தான் ஷூட்டிங்க்கு வருவார். இந்த நடிகர்களுக்கு வந்து அப்பா ஷூட்டிங் வந்தாவே பிரச்சனை தான். அவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி போனாக்க தகராறுலாம் பண்ணுவாங்க. அதனாலதான் அம்மாக்களை கூட்டு வருது. அம்மாக்களை வந்து ஒரு பக்கம் உட்கார வச்சு தடவிக்கிட்டே இருந்துட்டா அந்த அம்மா பேசாம இருந்தோம், இந்த பக்கம் பொண்ணோட ரொம்ப கேவலப்படுத்திட்டீங்க. நடந்ததும் சொல்றேன் ஒரு பிரபல ப்ரொடியூசர் அம்மா மகன் ரெண்டு பேர்த்தையும் வச்சிருந்தாரு. அவர் பிச்சைக்காரன் ஆனதுக்கு அதனாலதான் காரணம். ப்ரொடியூசர் டைரக்டரா இருந்தா ஒரு பெரிய ஆள். அம்மாவையும் வச்சிருந்தாரு, மகளையும் வச்சிருந்தாரு. பிரபல ப்ரொடியூசர், தமிழ் சினிமா ப்ரொடியூசரா? தமிழ் ப்ரொடியூசர், பிரபல ஆக்டரும் கூட வச்சிருந்தாரு. அம்மா மகன் ரெண்டு பேர்த்தையும் வச்சிருந்தாரு. ரெண்டு பேரையும் அனுப்பிச்சுட்டு அவங்க வீட்டுக்காரர் சும்மா தான் இருந்தார். வீட்டுக்காருக்கு தெரிஞ்ச அம்மா பொண்ணு வந்தாங்களா? தெரிஞ்சு அவரே தான் கொண்டு போய் விட்டு வந்தார். ஓ, சினிமா உலகத்துல போய் கேளுங்க, நான் யார சொல்றேன்னு எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ ஷகிலா சொல்லுங்க. ஷகிலா வந்து அந்த பொண்ணை பயன்படுத்தினாங்க. மாட்டேன்னு போகலையது. ஷகிலா படம் தானே அந்த காலத்துல பெரிய பிட்டு. இன்னைக்கு பிரபலமா சீரியல் நடிச்சுட்டு இருக்க சில நடிகர்களுடைய பிட்டு படம் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். அது ஒரு பெருமை வேறையா? பெருமை என்ன? நான் படத்தை விட்டு படம் போனவங்க நினைக்க தெரியாது. அதை மலையாள படத்துல உட்காந்து பாத்துக்கிட்டு இருந்தேன். இன்டர்வல்ல பாக்குற அந்த படத்தினுடைய ஹீரோயின் பிட்டு படம் போடுறாங்க. படத்தோட ஹீரோயின் ஹீரோயின் நடிச்சாங்க. ஒரு நிமிஷம் ஒண்ணு போய் திடீர்னு அந்த படம் நிக்குது. நின்ன உடனே சம்பந்தா சம்பந்தம்லாம் வருது படம். ஒரு மாட்டு இது ரெட்டை மாட்டு வண்டியில அந்த பொண்ணு வந்து நிர்வாணமா ஹீரோயின் எல்லாம் பண்றத காட்டுறாங்க. மிக பிரபல நடி. தியேட்டரை ஒரு கைத்தட்ட ஒரு விஷம் பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அதே மாதிரி ஜெயபாரதின்னு ஒரு நடிகை, மலையாள நடிகை, உச்சகட்டத்துக்கு போன பிறகுதான் ரதி நிர்வாதம் போன்ற படங்கள் நடிச்சாங்க. ரத்தம் இல்லாத மனுஷன் இந்த மாதிரி படங்கள்லாம் இஷ்டத்துக்கு இப்படிதானு கிடையாது. எப்படி வேணா என்ன இழப்பா, என்ன பாக்கியம் வச்சிருந்தாங்க இந்த படத்துல. சார், இப்போ ஷகிலா மேடம் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி சின்மை வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க இல்லையா, அந்த மீ டூ ஆக்டன்லாம் வந்தது, வைரமுத்து சார் மேல இருந்த நிறைய விஷயங்கள், அவங்க நிறைய பேர் மேல குற்றச்சாட்டு சொன்னாங்க. அப்பெல்லாம் வந்து என்ன புடுங்கிட்டு இருந்தீங்க, ஏன் யாரும் ஆக்ஷன் எடுக்கல, இப்ப எல்லாம் கத்துறீங்கன்னு சொல்லிட்டு ஷகிலா மேடம் கூட அவங்களோட எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க. சின்மையை சொன்ன போது சின்மை மேல ஒரு குற்றச்சாட்டு கேட்டு என்னன்னு, இந்த மாதம் போய் எல்லாத்துக்கிட்டும் கேட்டுக்கிட்டு இருந்தது சான்ஸ்க்காக. ஆமா, சான்ஸுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருந்தது. அதம்மா அதுக்கு முன்னாடி விஜயவா வருமா? ஆமா சார், இஷ்டத்துக்கு பேசும், இஷ்டத்துக்கு பேசும். அது ஒண்ணு, இந்த சுசித்ரான்னு ஒண்ணு, ரெண்டு பேரும் இஷ்டத்துக்கு பேசுவாங்க. நாங்க அந்த காலத்துல செக்ஸ் டாக்னு பேர் அது உங்களுக்கு. இப்போ சொந்த வாழ்க்கையை பாதிப்புன்னு சொல்லும் போது தான் எனக்கு ஒரு விஷயம் சார், இப்போ ஷகிலா மேடம் கூட அதுதான் சொல்றாங்க. அதாவது நடந்த முடிஞ்ச விஷயத்த வந்து ஏன் இப்போ பிரபலப்படுத்துறீங்க, ஏன் இப்போ பேசுறீங்க, முடிஞ்சு போச்சு, எல்லாமே நடந்து போச்சு, இப்போ நீங்க அதை பகிரங்கமா வெளியிட்டீங்கன்னா உங்களோட பேரும் கெட்டு போவோம், குடும்பத்துல உங்களோட கணவர்மார்கள் யோசிக்க மாட்டாங்களா, இவ இன்னும் என்னென்ன விஷயத்த நம்ம கிட்ட மறைச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு, தேவையில்லாத பூகம்பம் ஏன் குடும்பத்துக்குள்ள போடுறீங்கன்றாங்க சார். உண்மைதானே, இவ யாருங்கிறது தெரிஞ்சு போச்சு. நிறைய நடிகர்கள் வந்து பொம்பளை ஷோக்ல கூட நிறைய அழிஞ்சாங்கன்னு சொல்லி சொல்றாங்களே சார். அந்த தொழில பெண்கள் கிடைக்கிறாங்கம்மா, அதை எப்படி விட முடியும்? கிடைக்கக்கூடிய தொழில், வா உனக்கு ஒரு சான்ஸ் வாங்கி கொடுக்குறேன்னாக்க அவ ஏமாந்து வருவா, அவளோட ஆனந்தமா வாழ்ந்துட்டு போவாங்க. அப்புறம் ஒரு நாள் இவன் ஒண்ணுமில்ல தெரிஞ்சோ வேற ஒருத்தரோடு போயிடுவான். இல்லாட்டி அந்த படத்தோட டைரக்டர், வா நான் உனக்கு சான்ஸ் கொடுக்குறேன்னு டெப்பாட அப்படின்னு சொல்லிட்டு அவனோட போயிடுவான். நிறைய நடக்கிறதான இதம். அந்த காலத்து ஆக்ட்ரஸ் லக்ஷ்மினாலே எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப அழகான நடிகை. அவங்களுக்கு ஆக்ஷன்ல வந்து அவங்கள வந்து பீட் அடிக்கவே முடியாது, அவ்வளோ அழகா நடிப்பாங்க. அம்மா வேஷமா இருந்தாலும் சரி, சின்ன வீடு, வெதவை, என்ன மாதிரியான கேரக்டர்ஸ் கொடுத்தாலுமே ரொம்ப அருமையா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. நாங்க ஆனா பர்சனல் லைஃப்ல வந்து அவங்க நிறைய புருஷனுங்களை மாத்துவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே சார். அது அவங்களுக்கு இருந்த டிமாண்ட். டிமாண்டா? சினிமால வந்த உடனே சொந்தக்கார பையனுக்கு அவங்களுக்கு தான், அவருக்கு தான் அந்த பொண்ணு பிறந்தது. அந்த பொண்ணு பேர் என்ன? ஐஸ்வர்யா. அந்த பொண்ணு பிறந்தது கடைசியோட, அந்த பொண்ணு தன்னுடைய அப்பா யாருன்னு தெரியாம இருந்தது. அப்புறம் ஆமா, மோகன் ஒரு நடிகரை கட்டிக்கிச்சு, அந்த மோகன் தான் தன்னுடைய அப்பான்னு நினைச்சுக்கிட்டு அந்த பொண்ணு. அதுக்கப்புறம் அந்த சிவச்சந்திரன் ஒரு நடிகர், அது மாதிரி வரைச்சே ஒரு ஆறு ஏழு பேர், அஞ்சாறு பேர் மாறிக்கிட்டே போயிட்டு இருந்தது. அதே மாதிரி தான் ராதிகா, ஒரு அவசர கதியில ஒரு பிரதாப் போத்தனை விட்டவொன்னு ஒரு வெள்ளக்காரன், அப்புறம் யாரோ ஒருத்தனோட சுத்துச்சு,
அப்புறம் கடைசியாக சரத்குமார் எடுப்பு. இப்போ சரத்குமாரோட கொஞ்சம் நல்லா இருந்துட்டுருக்காங்க. அது மாதிரி நிறையா இருக்குது. இதெல்லாம் வெளியில் சொன்னது இதெல்லாம் பார்ட்னர் சரியாக அமையாததுனால தான் இந்த மாதிரி நிறைய கணையாரம் போகுது அப்படின்றாங்க சார். அதில் இந்த பார்ட்னரை கேன்சல் பண்ணாங்க, அடுத்த பார்ட்னர் கிடைப்பாங்கிறதுனால தான் அவங்க விட்டுட்டு போகிறாங்க. பாடி டிமாண்ட் வாய்ப்பு கிடைக்கிறதுனால அந்த தைரியம் இருக்குது. இன்றைக்கி அதனால தான் டைவர்ஸ் நிறையா வருது. வேண்டான்ட்டு போயிடுது. எங்கள் குடும்பத்து நிறையா நடந்தது. வாய்ப்புகளுக்காக நிறைய நடிகைகள் வந்து ஃபர்ஸ்ட் ஒத்துப்பாங்க, அதுக்கப்புறம் ரொம்ப சீன் போடுவாங்க. ஸோ அந்த வகையில் இப்போ புது புது அர்த்தங்களில் வந்து சித்தாரா நடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த படத்தில் வந்து நல்லா ஃபேம் கிடைக்கணும், சான்ஸ் கிடைக்கணும்னு சொல்லிட்டு ரகுமானோட ஒரே ஸ்வெட்டருக்குள்ளே வந்து பூந்து நடிக்கிற மாதிரிலாம் நடிச்சுட்டு அடுத்த படங்களில் வந்து எனக்கு இப்படி தொடக்கூடாது, நான் அப்படி தொடக்கூடாது, நான் டிஸ்டன்ஸில் இருக்கணும்னு சொல்லி ரொம்ப சீன் போட்டதா சொல்கிறாங்களே சார். அதாவது மொத்த காட்சி ஒன்று எடுக்கும்போது ஆக்ட் பண்ணிடுச்சு, பண்ணிட்டு ஐ எம் நாட் அ ப்ராஸ்டியூட் எந்திரிச்சு போயிடுச்சு. வேண்டாம் வெளியே ஏன் சார் முத்தம் கொடுத்தா ப்ராஸ்டியூட்டா நடிச்சு விட்டு ரஹ்மான் மேலதான் அந்த படியை வச்சு. ரஹ்மான் சொல்லிட்டாரு எனக்கு வேணாங்க இந்த ஒம்பே வேண்டாம், என்ன ஆளை விடுங்க, நான் கல்யாணம்லாம் ஆயிருது, என் பொட்டாட்டி பிள்ளைலாம் இருக்குது, நீங்க சொன்னீங்க அந்த காட்சியில் நடிச்சு விட்டேன், இது கடைசியில் பார்த்தா என்ன குற்றவாளியாக்க போயிட்டு எனக்கு வேண்டாம் வேண்டான்ட்டு அந்த ஆள் ஓடி போட்டார். அப்புறம் அந்த பொண்ணை எடுத்துக்கிட்டார். அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணுக்கு மார்க்கெட் போச்சு. ஆமா மார்க்கெட் செம்மையா டவுன் ஆயிடுச்சு, பயங்கர பிரைடா பேசுறாங்க. அது அழகா நடிச்ச பொண்ணு தான். அதுக்கப்புறம் அது வந்து இந்த மாதிரி பல்வேறு வகையான கட்டாயம் பண்ணதுக்கு அப்புறம் தான் வேண்டாம் அந்த பம்பே வேண்டாம் என்னத்துக்கு, எல்லாத்துக்கும் ஓகேன்னு சொல்றதுக்கு பெண்கள் இருக்கும்போது என்னத்துக்கு இந்த பொண்ணுகிட்ட கண்டிஷன் போடுற பொண்ணை வச்சு நாமே மாறடிக்கணும் விட்டுட்டாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சினிமால வந்து சர்ச்சையில சிக்காத ஆண்களும் இல்லை பெண்களும் இல்லை. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்ப ரொம்ப ஃபேமா இருக்கக்கூடிய விஜய், அந்த காலத்துல சங்கவி கூட அவங்க அப்பாவே நிறைய படத்துல டைரக்ட் பண்ணிருக்காரு. இவரும் சங்கவியும் சில பல விஷயங்கள் அத்துமீறினதுனால சங்கவியோட படம் இனிமேல் என் பையன் நடிக்க மாட்டான் அப்படின்ட்டாரு. அதே மாதிரி சுவாதி, சுவாதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பெண்கள் இப்போ கரண்ட்ல இருக்கிறது கீர்த்தி சுரேஷும் த்ரிஷாவும். ஸோ இதை பத்தி உங்க கருத்து என்ன சார்? அது அவர் பாப்புலரா இருக்கிறதுனால பெண்கள் போவாங்க, ஹீரோயின்ஸும் போவாங்க. சான்ஸ் கிடைக்கணும்னா இவரை பிடிச்சாதான், அவர் அவர் தான் இன்னைக்கு இருக்கிறதுல டிமாண்ட்ல இருக்கிற நடிகர், அதனால அவர் பின்னாடி போறாங்க. வாய்ப்புக்காக போறதுதான், அப்படி வர்றவங்கள நியாயம் விடணும். இப்போ என்கிட்ட வாய்ப்பு கட்டிட்டு வந்தாக்க நியாயம் விடணும். கரெக்ட், அவ்வளவுதான். தேடி போறது ஒரு பக்கம் இருக்குதுன்னா கிடைக்குது, தானா வந்து விழுதுன்னா என்னத்துக்கு? கலைஞர் வசனம் தான். அப்ப எல்லா ஆண்களுமே சந்தர்ப்பவாதி தான், வாய்ப்பு கிடைக்காத வரைக்கும் மகான்கள் சொல்றேன். ரெண்டே ஆண்கள் தான், கிடைச்சவன் கிடைக்காதவன், கிடைச்சவன் ஆக்ஷன்ல போயிருப்பான், கிடைக்காத என்ன மாதிரி மகான் மாதிரி பேசுறது டிவியில பேசு அப்ப எல்லாம் கிடையாது, மகான் மாதிரி பேசுறது உத்தமமா யோக்கியமா பேசுறான்னாவே அவன் ஆளே கிடைக்காம சுத்திட்டு நல்ல மனுஷனுங்களும் இருப்பாங்களே சார். அது இருக்கலாம். இப்ப இருக்க காலகட்டத்துல நிறைய ஆண்கள் பக்கா ஜென்டில்மேன்ஸும் இருக்காங்க. அது தேடி பிடிக்கணும், அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். படத்துல வந்து லிப்லாக் இல்லாத சீனே இல்ல. அதுல விஜய் பாத்தீங்கன்னா வந்து லியோ படத்துல வந்து அவர் எந்த ஆக்ட்ரஸ் கூடயும் அந்த மாதிரி ரொம்ப ஓவராலா நடிச்சது இல்ல. த்ரிஷாவோட ஒரு லிப்லாக் சீன் நடிச்சிட்டாரே சார். இதுலயா லியோ 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 படத்துலயா? சரி, அப்புறமா அந்த படம் ஓடலையா? ஏன்னா அந்த பொண்ணு ஒரு ஏதோ ஒரு படம் பார்த்தேன். என்ன படம்? அதுல படம் பூரா முத்த காட்சியில் நடிச்சது. யார் கூட சார்? யாரு? என்ன பாக்கி வச்சிருந்தது? அப்புறம் அந்த பொண்ணு எல்லாம் நடிச்ச எல்லா படத்திலயும் கிச்சிங் சீன்ல வந்தது. சாமி படத்தை மறக்க முடியுமா? சாமி படத்துல ஓரளவுக்கு, அதை விட தெலுங்கு படத்துல பூந்து விளையாடிடுச்சு. கிச்சிங் சீன்லாம் த்ரிஷா ஒண்ணு மாட்டேன்னு சொல்றது. நயன்தாராவோ த்ரிஷாவோ கிச்சிங் சீன்ஸ் பத்தி அவங்க கவலைப்பட்டு நடிச்சாங்க. உடலுறவு காட்சியே வந்துருச்சு. இந்த ராஷ்மிகா மந்தனாங்கிற பொண்ணு அந்த அனிமல் படத்துல எல்லாம் சகலமும் தான் பட்டது. ஏன் சார் அந்த மாதிரி பகிரங்கமா நடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களோட பர்சனல் லைஃப் பாதிக்காத? அதை பத்தி அவங்க கவலைப்படலையா? அதையெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு வரதா தான் நினைக்கிறாங்க. அது சில ஆண்கள் இருப்பான், அப்படியே இருந்தாலும் பரவாயில்ல. பாவம் சில இழிச்சவை ஆண்கள் மாட்டிக்கிறாங்கல்ல. எல்லா தொழிலுமே அசிங்கம் அவமானமும் இருக்கு, அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்கு. மிக சிறப்பு சார், உங்களோட பொன்னான நேரத்தை எங்களோட டேக் ஒன் நேயர்களுக்காக நீங்க எல்லா விஷயத்தையும் பகிர்ந்துகிட்டீங்க, மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். For traditional, latest and modern jewelry, visit Jill Mill Fashion Jewelry at T Nagar, Chennai.